சன் டிவியில் பலருக்கும் ஃபேவரட்டான ஒரு சீரியல் தான் அன்பே வா. நவம்பர் 2ஆம் தேதி 2020 வருஷம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 எபிசோட்ஸ்க்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரியலில் வருண் கேரக்டரில் ஆக்டர் விராட்டும் பூமிகா கேரக்டரில் ஆக்ட்ரஸ் டெல்னாவும் நடிச்சிருந்தாங்க. வருண் பூமிகா பேருக்காகவே இந்த சீரியலை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக சீரியலில் பூமிகா இறந்து போகிற மாதிரி காட்டி டெல்னா சீரியலை விட்டு விலகியிருந்தாங்க. அப்புறம் கண்மணின்ற கேரக்டரை கொண்டு வந்து வருண் கண்மணிக்கு மேரேஜும் பண்ணி வச்சிட்டாங்க. இதனால ரசிகர்கள் பலரும் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கண்மணி கேரக்டர்ல ஆக்டர் ஸ்ரீ கோபிகா நடிச்சிட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது. டெல்னா சீரியல் விட்டு போனதுக்கு அப்புறம் சீரியலோட டிஆர்பி ரொம்பவே கம்மி ஆகிருச்சுன்னு தான் சொல்லணும். அதனால அன்பே வா சீரியலை முடிக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் சில மாதங்களுக்கு முன்னாடியே வெளியாகி இருந்துச்சு. அந்த வகையில சில நாட்களுக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கும் எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த நிலையில ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல April 28ஆம் தேதி அன்பே வா சீரியல் எண்டாக போகுதுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் கண்மணி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர ஆக்டர் ஸ்ரீ கோபிகா அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. சோ வர சண்டே அன்பே வா சீரியல் எண்டாக போகுது. கிளைமாக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அன்பே வா சீரியல் எண்டாக போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அன்பே வா சீரியலை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எண்டதம்பர் அப்டேட்ஸ்க்கு நம்ம என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.